ஒரு நல்ல மனிதர் அதாவது யூரினரி ட்ராக் நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ் எ யூராலஜிஸ்ட் யூரலஜிஸ்ட் அட்வைஸு எத்தனை ஒரு நாளைக்கு மினிமம் இத்தனை இடவையாக அது யூரின் போனால் நீங்கள் நல்லா அதை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம் இருக்கா டாக்டர் மூத்திரத்தை வந்து அடக்கிறதுங்கிறது தவறான ஒரு இது அதே மாதிரி தியேட்டரில் போனேன் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு நல்ல கிளீனாக இல்லை அதனால் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுங்கிறதும் வந்து ஒத்துக்க முடியாது அந்த மாதிரிலாம் கிடையாது அங்கே வந்து அன்ஹைஜீனிக்காக ஸ்மெல் தான் இருக்குமா வழியே அதனால் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராது சான்ஸ் நமக்கு இங்கே தான் நமக்கு வராது ஓகே அந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் கிடையாது ஸோ அடக்கி வைக்கிறதுனால வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது ஸோ நார்மலாக வந்து பகலில் அட்லீஸ்ட் வந்து ஒரு நாலஞ்சு தடவை போகலாம் ஓகே ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து யூரின் போகிறது ஒரு தப்பே கிடையாது அடைக்கி காலையில் ஆஃபீஸுக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து தான் போவோம் அப்படின்னா அவங்களால வந்து நல்லா தண்ணி குடிக்க முடியாது பிளாட கூட வீக்காக போகும் ஆமாம் ஸோ அதை மாதிரி வந்து பண்ணக்கூடாது நீங்கள் டாக்டர் சொல்ல சொல்றது என்னன்னா ஒரு நாளைக்கு நாலஞ்சு இடம் நல்லா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அதே மாதிரி நாலஞ்சு இடம் மேலே நல்லா சிறுநீர் கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படின்னா தான் ஹெல்த்தியா தான் வந்து கிட்னியும் நல்லா இருக்கும் எல்லா யூரினரி ஆர்கன்ஸும் வந்து நல்லாயிருக்கும் ஓகே 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 அந்த பிளாட்ரு டாக்டர் சில நேரங்களில் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பிளட் வர மாதிரியோ கேன்சர்ஸாவோ வேறு எதுவும் இல்லாமல் பிளாட்ரு சில நேரங்களில் பெயின்ஃபுல்லாக இருக்கும் அல்லது ரொம்ப ஓவர் ஆக்டிவ் பிளாடராக இருக்கும்னு சொன்னாங்களா அது என்ன டாக்டர் இந்த ஓவர் ஆக்டிவ் பிளாட்ங்கிறது வந்து இப்போ நிறைய அதிகமாக பேசுகிற ஒரு சப்ஜெக்டு என்ன அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு அப்புறம் பெருசாக டிசீஸ்ன்னு ஒன்றும் தெரியாது ஓகே ஆனால் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை யூரின் வரும் அர்ஜென்ட்டாக வரும் அப்படி நீங்கள் போகலை அப்படின்னா லீக் ஆகிற மாதிரி கூட இருக்கும் ஓகே இது வந்து அர்ஜென்சி அர்ஜின் கான்டினன்ஸு ஆனால் இதில் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எந்த நோயும் இருக்காது அதான் ஆனால் இந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடருங்கிறது இருக்கும் பெயின்ஃபுல்லாக பெயின்ஃபுல்லாகவும் இருக்கலாம் ஓகே அதே சில சமயம் வந்து அது போகலைன்னா பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து பை வே ஆஃப் எல்லாம் மீதி டிசீஸ் எல்லாம் ரூல் அவுட் பண்ணிவிட்டு எந்த காரணமும் இல்லை ஆனால் இந்த சிம்டம் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அப்படிங்கிறோம் ஓகே ஸோ அந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடரை இப்போ ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து மெடிசன் வந்துருக்குது ஓகே ஓகே ஸோ அந்த மெடிசன் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிளாடர் கண்ட்ராக்ஷனை வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போகிறதுக்கு பதிலாக ஒரு மூணு மணி நேரம் அந்த அளவுக்கு வந்து அந்த பிளாடரை ரிலாக்ஸ் பண்ணி யூரினை ஸ்டோர் பண்ணி நாம் அப்புறம் போகும்போது போகலாம் அந்த மாதிரி போ அந்த மாதிரி வந்து மெடிசன் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க டாக்டர் எனக்கு யூரின் போனோம்னா அப்படியே பெயினாக இருக்குது பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தா கிட்னி ஸ்டோன் சொல்கிறாங்க அது நார்மலி நான் உண்மையாக பண்ணலை ஸ்டோன் எப்படி வந்து அப்படின்னு சொல்கிறாங்க அது கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு என்ன காரணம் டாக்டர் என்ன பண்ண முடியும் கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு வந்து மெயினாக வந்து மெட்டபாலிக் காசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து தான் மேஜர் ஸ்டோன் வர்றதுக்கான இது ஆனால் நம்மளால் ஏன் வருது அப்படின்னா மெயினாக வந்து தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறது ஓ எப்படின்னா இந்த கழிவுலாம் வந்து கிட்னி வெளியேற்றுறதுல அது வந்து நிறைய நிறையா யூரின் ஃபார்ம் ஆனால் தான் அதெல்லாம் வந்து அதுலேயே கரைஞ்சி யூரின்ல வெளியே வரும் இப்போ உங்களுக்கு குறைஞ்ச அளவு யூரின் வந்ததுன்னா அதில் கரையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உப்புகள்லாம் கையில் கொஞ்சம் உப்பு போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அறுவை சிகிச்சைலாம் ஒன்றும் வேண்டாம் ஸோ நாலு மில்லி மீட்டர் கல் இருக்குதுன்னா அது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கொடுக்காது அதுக்கு வந்து தண்ணி நிறைய குடிச்சு ஒரு சிட்ரேட் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் இருக்குது அந்த சிட்ரேட் சொல்யூஷனை வந்து நம்ம காலையிலையும் சாயங்காலமும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கல்லுனுடைய சைஸ் கம்மியாகி சில சமயம் தானே கூட வந்துடும் இல்லை கரையிறத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா சர்ஜரி பெரிய கல் ஒரு ரெண்டு சென்டிமீட்டரு ஒன்றரை சென்டிமீட்டரு அந்த மாதிரி கல் இருந்ததுன்னா இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் வந்து இப்போ பல விதம் இருக்குது இப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட் பண்ணி கிட்னியை ஓப்பன் பண்ணி கல்லை எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த எல்லாம் கிடையாது பிசிஎன்எல் அப்படின்னு சொல்லிட்டு முதுகு பக்கமாக வந்து ஒரு ஓட்டை போட்டு ஸ்கே இதை வச்சு சியாம் வச்சு ஓட்டை போட்டு அதை டைலைட் பண்ணி ஒரு என்டாஸ்கோப் உள்ளே போட்டு அந்த ஸ்டோன் எல்லாம் உடைச்சி கிளியர் பண்ணி எடுத்துடலாம் ஓ அந்த மாதிரி எடுத்து அந்த மாதிரி அதுக்கு பேர் பிசிஎன்எல்ன்னு பேரு இப்போல்லாம் அதெல்லாம் ரொபாட்டிக் சர்ஜரியும் வந்துச்சோ டாக்டர் அதுல இன்னும் ரொபாட்டிக் எல்லாம் வரல பட் இதுவே வந்து சிம்ப்ளிஃபைட் தான் சோ அது வந்து பிசிஎன்எல் பண்ணலாம் அதுலயே இப்போ வந்து மைக்ரோ பிசிஎன்எல் கொஞ்சம் பெரிய டியூபுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் சின்ன டியூப் போட்டு பண்ற மாதிரி வந்துருக்குது ஸோ சீக்கிரமா குணமாகும் ஆமா அவங்க ஒரே இன்ஜூரி இருக்காது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஹாஸ்பிடல் இருந்தால் போதும் வீட்டுக்கு போயிடலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் இஎஸ்டபிள்யூஎல் அப்படின்ட்டு வந்து ஒரு மிஷின் இருக்கு ஓகே ஸோ எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக்வே தொட்ரப்சி இப்போ ஒரு சென்டிமீட்டர் ஸ்டோன் வந்து கிட்னியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து மயக்க வேண்டியதில்லை ஆப்ரேஷன் எதுவும் இல்லை அந்த மிஷினில் படுத்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ரெண்டாயிரம் ஷாக் இல்லை மூவாயிரம் ஷாக் கொடுத்ததுன்னா அந்த ஸ்டோன் வந்து உடஞ்சி தூளாயிடும் ஓகே உயிர்நெறி பேசேஜ் வழியாகவே வந்துடும் அவ்வளவு நீங்கள் ஏதாவது ஒரு ரேடியேஷனோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு ஷாக் கொடுக்கும்போது அதனுடைய சைட் எஃபெக்டாக பக்கத்தில் உள்ள ஆர்கன்ஸ் ஏதாவது பாதிக்குமா டிஷ்யூ ஏதாவது பாதிக்குமா நார்மலாக வந்து ஈல்டு பண்ணுற எல்லாம் வந்து பெருசாக பாதிக்காது ஸோ அதனால் வந்து அந்த கிட்னியில் இருந்தாவோ அந்த டியூப்பில் இருந்தாவோ தான் பண்ண முடியும் ஓகே குறுக்கில் போன் வந்ததுன்னா பண்ண முடியாது ஓஹோ அந்த மாதிரி ஸோ கிட்னிலையும் அந்த டியூபினுடைய மேல் பக்கத்துலையும் இருந்ததுன்னா இந்த எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக்வெயல்வித்தபி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண முடியும் ஓகே அது இல்லைன்னா டியூப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க டியூப்ல இருந்ததுன்னா எண்டாஸ்கோபி யூரோட்ராஸ்கோப் இருக்குது பிளாடர் வழியா கிட்னி வரைக்குமே போகலாம் நம்ம ஓகே ஓகே ஸோ அது வந்து போயிட்டு அந்த வழியில் இருக்கிற ஸ்டோன் வந்து லித்தோட்ரிப்டர் அப்படின்ட்டு எலை ஹைட்ராலிக் லித்தோட்ரிப்டர் இருக்குது இல்லை அப்படின்னா லேசர் இருக்குது ஸோ அதில் வந்து அந்த ஸ்டோனை உடைச்சி நம்ம ஒரு ஸ்டெண்ட் போட்டு விட்டோம்னா அந்த கல்லெல்லாம் வந்து வெளியில் வந்துடும் ஆஸ் எ யூரலஜிஸ்ட்டு நீங்கள் நிறைய சர்ஜரிலாம் பண்ணிங்க டாக்டர் இந்த மாதிரி கிட்னியில் கிட்னியில் நீங்கள் ஆரம்பித்து நேராக யூரித்ரா வெளியே யூருன்னு வெளியே வர வரைக்கும் அந்த ட்ராக் ஃபுல்லாக நீங்கள் டேக்கிங் கேர் ஆமாம் அப்போ கிட்னியில் ஏதாவது பாதிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கிட்னியை ஒரு கிட்னியை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பேருக்கு ஒரு கிட்னி மட்டும் பாதிக்குமா அல்ல ரெண்டு பாதிச்சுன்னா ரெண்டு கிட்னியும் பாதிக்குமா என்ன காரணம் டாக்டர் அதாவது மெடிக்கலாக பாதிச்சதுன்னா ரெண்டு கிட்னியும் தான் பாதிக்கும் ஓ இப்போ எங்கள் இதில் வந்து வர்றது வந்து ஒரு கிட்னி பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே எப்படின்னா யூரலாஜிக்கல் கண்டிஷன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கல் இருக்குது பெரிய கல் இருந்து அதை அவங்க கவனிக்காம விட்டுட்டாங்க ரொம்ப நாள் அடைப்போடு இருந்தது பார்த்தா அந்த கிட்னி வந்து கெட்டு போயிடும் ஓ ஓ ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் அதுலி கேன்சரஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இல்லை கல்லாம் இருக்கலாம் இன்ஃபெக்ஷன் ஆப்சஸ் அதாவது பயோனஃப்ரோசிஸ் வந்ததுன்னா இல்லை ஹைட்ரோனெஃப்ரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அது பிறவிலேயே குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் போதே இருக்கலாம் ஓகே ஸோ அந்த மாதிரி இதையும் கூட ஒன்றும் கம்ப்ளைண்ட் இருக்காது அதை அப்படியே விட்டுட்டாங்கன்னா பின்னாடி வந்து அந்த கிட்னி வந்து சுத்தமாக கெட்டு போயிடலாம் டயபெட்டிக் நெஃப்ரோபதியின்னு சொல்லுவாங்களோ ஆமாம் வந்து பாதிச்சுதுன்னா ரெண்டு கிட்னி ரெண்டு போயிடும் ஓகே 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 ஸோ இது வந்து யூரலாஜிக்கல் கண்டிஷனில் தான் ஒரு கிட்னி கேன்சர் வரலாம் கிட்னியில் ஒரு கிட்னி இல்லை ஆமாம் இந்த மாதிரி இதில் அந்த கிட்னியை வந்து ரிமூவ் பண்ணிடு ஒரு கிட்னி ஆமாம், ஒரு பொதுமக்களுக்கு உள்ள ஒரு மித்து பெரிய ஒரு இது என்னன்னா ரெண்டு கிட்னி வேணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்குமே இப்போ பாத்தீங்களா ரெண்டு கண்ணு இருக்கு ரெண்டு காது இருக்கு ரெண்டு நுரையீல் இருக்கு ரெண்டு கிட்னி இருக்கு ஆனா ஒரு கிட்னி ரிமூவ் பண்ணாலே நம்ம ஆபத்து ஓடுறோம் இருக்கு இனிமே பிழைக்க முடியாது பொழுதுன்னு நினைக்கிறாங்க அத மாதிரி டோனரா யாருக்காவது நம்ம ரிலேட்டிவ் கொடுத்தா கூட ஐயோ கொடுக்காத குடுக்காதீங்க கிட்னின்னா போச்சு அவங்க அத பத்தி என்னன்னு சொல்லி கேட்டாங்க இப்ப வந்து ஒரு கிட்னி எடுக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது சோ ஒரு கிட்னியே ஒரு பாடிய எல்லா ஃபங்க்ஷனையும் பார்த்துக்கிறோம் ஒரு கிட்னியே வந்து நூறு வருஷம் இருக்கலாம் ஓ அதனால சில பேருக்கு வந்து பிறவிலேயே வந்து ஒரு கிட்னி இருக்கும் ஓ அவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது ஏதாவது ஒரு கண்டிஷனுக்காக ஒரு ஸ்கேன் பண்ணால் இல்லை இது பண்ணும்போது தான் வந்து அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து பிறவிலேயே ஒரு கிட்னி தான் இருக்குது அப்படின்ட்டு ஓகே ஓகே ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எந்த சிரமமும் இருக்காது சொல்லப்போனால் அரை கிட்னி இருந்தால் கூட போதும் ஓ சேஃபாக வந்து இருக்கலாம் ஓ அது மாதிரி இருக்கலாம்மா இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா நாங்கள் இந்த டயபெட்டிஸு ஹைப்பர் டென்ஷன் வந்து ரொம்ப காமனாக இருக்கிறதுனால அது ரெண்டு கிட்னியும் அஃபெக்ட் பண்ணும் மோஸ்ட்லி கிட்னி ஃபெயிலியர் காரணமே டயபெட்டிஸை வந்து ஹைப்பர் டென்ஷன்ஷன் தான் ஸோ இந்த மாதிரி இந்த கண்டிஷன் இருக்கிறதுனால ஒரு கிட்னியில் வந்து ஒரு கேன்சர் வந்தால் கூட பர்சன் அவங்களுக்கு வந்து ரெண்டு கிட்னியும் இந்த டிசீஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனால அந்த கிட்னியை முழுசும் எடுக்காமல் அந்த கேன்சரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கிட்னியை வந்து காப்பாற்றிடணும் இப்போ நீங்கள் லிவரில் ஸ்பேரிங் சர்ஜரி லிவர் ஏதாவது பாதிச்சிருந்தது லிவர் ஏதாவது நீங்க ஆப்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் தி லிவர் இருந்தால் கூட அது ரீஜென்ரேட்டிவ் ப்ராசஸில் திருப்பி ஃபுல்லாக வளர்ந்துருன்னு சொல்கிறாங்க ஆனால் கிட்னியில் பாதி நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா திருப்பி வளர்ந்து வளராது இங்கே வந்து ரீஜென்ரேட் ஆகாது ஹைப்பட்ரோபி ஆகும் அதாவது ஹைப்பட்ரோபின்னா இப்போ ஒரு நெஃப்ரான் இருக்கு ஆமா ஸோ அந்த நெஃப்ரான் வந்து ரெண்டு கிட்னி இருக்கும்போது ஒரு வேலை செய்யும் இப்போ வந்து ஒரு கிட்னி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதிகமா வேலை செய்யும் அதிகமா வேலை செய்யும் அதனால சான்ஸ் இருக்கா சான்ஸ் அந்த மாதிரி வந்து தியரிட்டிக்கலா சொல்லலாம இல்லையா கிளினிக்கலாம் வந்து அவங்க நூறு வருஷம் நல்லா இருக்கலாம் ஒரு கிட்னியே போதும் ஒரு கிட்னியே கண்டிப்பாக போகும் கண்டிப்பாக போதும் இப்போ அந்த மாதிரி கிட்னி ரெண்டுமே ரிமூவ் பண்ண வேண்டிய வந்துச்சு சூழ்நிலை வந்துருச்சு வச்சுக்கோங்களேன் ரெண்டு கிட்னி இல்லாமல் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணாமல் இருக்கிற சான்ஸ் இருக்கா டயாலிசிஸ் பண்ணி சான்ஸ் இருக்கா இருக்குது இப்போ ரெண்டு கிட்னியும் எடுத்துகிட்டா டயாலிசிஸில் இருக்கணும் ஸோ டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓகே டயாலிசிஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் ட்ரான்ஸ்போர்ட் தான் பண்ணணும் ஆனால் ரொம்ப நாளைக்கு இல்லை ஒரு ஒரு ஸ்டாப் கேப் மாதிரி தான் டயாலிசிஸ் சொல்கிறீங்க பண்ணுறாங்க இப்போ வந்து ஜப்பான் மாதிரி கண்ட்ரிகிலெல்லாம் நிறைய வருஷத்துக்கு டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே நல்லா இருக்கிறாங்க அப்படியா ஆமாம் அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு சொல்கிறாங்க கண்டிப்பாக பெயின்ஃபுல் தான் கஷ்டமாக தான் இருக்கும் குழந்தைகள்லேருந்து நான் சமீபத்தில் ஒரு இடத்துல நான் அந்த டயாலிசிஸ் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசு இருபது எல்லாம் போய் பண்ணுறாங்களே இந்த வயசுலேயே கிட்னி ஃபெயிலியர்லாம் வருமா டாக்டர் வரலாம் இந்த இதுக்கு வந்து சர்ஜிக்கலாக வந்து வர்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி மெடிக்கல் காசஸ் வந்து வரலாம் வரலாம் சர்ஜிக்கலில் வந்து ஒன்று இருக்குது சின்ன குழந்தைங்களில் வருதுன்னா ரீஃப்ளெக்ஸ் பைலேட்ரல் ரீஃப்ளெக்ஸ் அப்படின்ட்டு நே யூரினரி இருந்து யூரின் மேலே கிட்னிக்கு போகும் ஓகே வெளியில் வராமல் ஸோ அந்த மாதிரி போச்சுன்னா அந்த கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சின்ன வயசுலேயே வந்து ரீனல் ஃபெயில் போயிடுவாங்க ஓ ஹோ ஹோ ஸோ அந்த மாதிரி இருக்குது பட் அந்த மாதிரி ஆகி நார்மல் லைஃப் வாழ்றது கொஞ்சம் தான் இல்லை அதுதான் இப்போ அந்த மாதிரி இதில் நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா அவங்க நார்மல் லைஃப் வருவாங்க இப்போ ட்ரான்ஸ்பாண்ட் பண்ணுறது கண்டிப்பாக அவங்க ப்ளட் லே தான் கொடுக்கணுமா ஆர் எனதர் தேர்ட் பார்ட்டி கூட கொடுக்கலாமா அது என்ன அவங்களுக்குள்ளே அந்த இது ஒத்துக்கிறதுக்கு அக்செப்டன்ஸ் வரதுக்கு என்ன கை இது பண்ணணும் டாக்டர் நிறைய சர்ஜரி பண்ணியிருப்பீங்க நீங்கள் இப்போ நார்மலாக வந்து ப்ளெட் டொனேஷன் மாதிரி ஆர்கன் டொனேஷனும் சேம் குரூப் சேம் குரூப் இருந்ததுன்னா வெறும் ப்ளட் குரூப் மட்டும் தான் போதுமா சம் அதர் க்ளாஸ் மேட்ச் பண்ணுவோம் ஓகே க்ளாஸ் மேட்ச் பண்ணி இவங்களுடைய இது வந்து இவருக்கு வந்து ஃபிட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி வந்து டோனரையும் வந்து டோனர் நார்மல் பர்சனாக இருக்கணும் டோனியும் மாதிரி அந்த அவங்களுக்கு சுகர் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஓகே ஓகே ஸோ அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணி இவங்க வந்து ஒரு கிட்னி கொடுக்கறதுனால இவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணாதான் வந்து கொடுக்கலான்னு சொல்லுவோம் ஓகே ஓகே அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மாதிரி ஒன்ஸ் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டோ ஃபுட்டு அல்லது மற்றதில் மெடிசின்ஸு இம்யூனிட்டியாக கூடாது வந்து லைஃப் லாங் கண்டினியூ பண்ணி இன்ஃபெக்ஷன் நிறையா வரும்னு சொல்கிறாங்களே அதான் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த கூட்டமாக இருக்கிற இடத்துல போனால் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதை அவாய்ட் பண்ணணும் அதர்வைஸ் வந்து நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ணலாம் ஓஹோ அப்போ இந்த மாதிரி சாதாரண ஒரு டிசீஸ் உள்ளவங்க டாக்டர் இந்த அவங்க யூனரி ட்ராக்ல உள்ளவங்க சில கண்டிஷன்ஸில் வந்து கத்திட்டு போடுறாங்க அல்லது ஒரு டேப்பர் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க வெளியே எந்திக்க முடியாமல் செய்யாமல் இருப்பாங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக டயப்பர் யூஸ் பண்ணாலோ அல்ல கத்திட்டு யூஸ் பண்ணாலோ அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரிவர்ஸ் இன்ஃபெக்ஷனோ அல்லது யூனரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கோ வெதர் யார் ப்ரோன் டாக்டர் அப்படி வர சான்ஸ் இருக்கா டாக்டர் இப்போ வந்து நார்மலாக வந்து டியூப் போடுறது யூரின் வரலன்னா இது வந்து ப்ராஸ்டேட் எனலாஜ்மெண்ட்னால் போடுறோம் ப்ராஸ்டைட் என்லாஜ்மெண்ட்டுக்கு இப்போ நம்ம சர்ஜரியோ மெடிசனோ பண்ணுறோம் அதனால டியூப் இல்லாமல் இருக்கலாம் சில பேருனுடைய ஜென்ரல் கண்டிஷன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துழைக்காது அந்த மாதிரி இருக்கிற டைமில் அவங்களுக்கு வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் அவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து டியூப் மாற்றிக்கிட்டு இருங்க ஓ அந்த மாதிரி வந்து ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் கூட இருக்கிறாங்க டியூப் மாற்றுறது ஆனால் அதில் வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது என்னன்னா கத்திட்டர் வந்து ஃபாரின் பாடி ஸோ அதை வந்து நம்ம உடம்புல போடும் ஒத்துக்காது ஒத் அதாவது இன்ஃபெக்ஷன் வரும் ஆ ஸ்டோன் கூட ஃபார்ம் ஆகும் ஓ அந்த மாதிரி இருக்குது ஓகே ஸோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கரெக்டாக பண்ணி நிறைய தண்ணி குடிக்கணும் யூரின் வந்து அந்த இன்ஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும் இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க சர்ஜரி பண்ண முடியாது அவங்க உடல்நிலை அதற்கு ஏற்ற மாதிரி இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி கத்திட்டர்லேயும் வைக்கலாம் இப்போ நார்மலாக யூரின் போனால் டாக்டர் சில பேருக்கு ஒயிட்டாக போகிற மாதிரி தண்ணியாக கிறிஸ்ட் கிறிஸ்டல் கிளியராக போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் ரொம்ப எல்லோ வயசாக போகிற மாதிரி சொல்லுவாங்க சில அந்த மஞ்சக்கம்மாள் நோயெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோவே போகும் அல்லது ரெட்டாக போகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நார்மலாக ஹெல்த்தி பர்சனுக்கு யூரின் போனால் என்ன கலரில் எப்படி இருக்கும் டாக்டர் நார்மல் பர்சன் வந்து ஸ்டாக் கலர் யூரின் அதாவது லைட் எல்லோ கலர் மாதிரி லைட் எல்லோ ஓகே அது மாதிரி இருக்கும் நீங்கள் அதுவே நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஒயிட்டாக ஒயிட்டாக போகும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா குளிர் காலத்துலேயோ மழை காலத்துலேயோ ஒயிட்டாக போவாங்க அதுவே வெயிலில் வந்து ஒரு நாலு மணி நேரம் நடந்துட்டு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்து போனீங்கன்னா எரிச்சல் இருக்கும் எல்லோவாக போவாங்க காரணம் பெர்ஸ்பிரேஷன் வெளியே அது தண்ணி வெளியே மற்றபடி வெளியே போகிறது உடம்புக்கு தேவையான தண்ணி இல்லை ஓகே அதனால் என்ன ஆகுது யூரின் வந்து ஆசிட் ஆகிடுது அதை நீங்கள் பாஸ் பண்ணும்போது யூரின் போனால் எரிச்சல் இருக்கும் இப்போ இதையே வந்து நீங்கள் வந்து நல்லா ஒரு அரை லிட்டர் தண்ணி இல்லை ஒரு இளநி அப்படின்னு குடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போகும்போது சரியாயிடும் ரொம்ப சந்தோஷம் டாக்டர் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்போ சில பேர் இந்த மாதிரி யூரினரி டிராக்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து வச்சுங்களேன் சப்போஸ் கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது அல்லது ப்ராஸ்டேட் கிளாண்டே இருக்குது அல்லது யூரினரி ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இருக்குது அப்படின்னா யாராவது ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாங்க அல்லது நேராக போய் ஒரு ஃபார்மசியில் போய் எனக்கு இந்த மாதிரி யூரின் வரம்போ எரிச்சலாக இருக்குது ரத்த வரமா இருக்குது அப்படின்னா அவர் ஒரு ஃபார்மசிஸ்ட்டோ அல்லது ஃபார்மசி படிச்சு கூட மாட்டார் அங்கே ஒரு பையன் வேலை வைப்பார் அவர் உடனே எடுத்து இந்த மாத்திரையை சாப்பிடுங்க போகிறான்னு சொல்கிறாங்க பெரும்பாலான மக்கள் வந்து சரியாக முறையாக படித்த மருத்துவர்களிடம் சொல்லாமல் உங்களை மாதிரி ஒரு ஒரு யூரலஜிஸ்டையோ ஒரு நெஃப்ரலஜிஸ்டையோ போய் பார்த்து முறையாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்காமல் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டு ஓகே ஓகே இது சரியாக போகும்போது இருக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி அக்ரேட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் குவாக் டாக்டர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு கூட வில்லேஜில்லாம் இருக்காங்க இதை பற்றி என்ன பண்ணுறீங்க செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கலாமா அல்லது இது இதெல்லாம் இது ரொம்ப சென்சிட்டிவ் இவர் உங்களுக்கு கிட்னி அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ரெசேஸ் இது உயிர் வாழ்வதுக்கு நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல மேம் நார்மலாக வந்து இந்த மாதிரி செல்ஃப் மெடிகேஷனும் கவுண்டர் சேல்ஸ் ஃபார்மசியில் போய் வந்து வாங்கிட்டு வர்றதோ முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அந்த மாதிரி வந்து பண்ணவே கூடாது எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கான கிட்ட போய் பார்த்து கன்சல்ட் பண்ணி அவங்க அட்வைஸ் பண்ணுற மெடிசனை தான் சாப்பிடணும் இந்த மாதிரி வந்து நாமளே வந்து செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி நீங்கள் வந்து வருஷ கணக்கில் வந்து ஏதாவது ஒரு மாத்திரையை சாப்பிட்றதுனால உங்களுடைய கிட்னி வந்து பாதிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஓ ஸோ அதனால செல்ஃப் மெடிகேஷனோ கவுன் ஃபார்மசியில் போய் வாங்குறதோ முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது அந்த மாதிரி பண்ணவே கூடாது எந்த நோய் இருந்தாலும் அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டு போய் பார்த்து அவங்களுடைய ஆலோசனைப்படி அந்த மெடிசனை சாப்பிட்டு சு குணமாகிறது தான் வந்து இப்போ அந்த காலத்தில் டாக்டர்லாம் உங்கள் சிறிய வயதில் பார்த்துருப்பீங்க நான் கூட அது மாதிரி பார்த்துருக்கேன் இடத்துல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அப்படி அப்படின்னா அவங்க எல்லா ஃபேக்கல்ட்டிலையும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்து பண்ணுவாங்க இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி சப்போஸ் யூரலாலஜிஸ்ட்டு இல்லை நெஃபராலின்னு ஒரு போஸ்டாலஜி டிகிரி ஒரு எம்டி ஆர் எம்எஸ்னு வருது திருப்பி எம்சிஹெச் அப்படின்னு சொல்லி பண்ணுறீங்க அல்ல டிஎம் அப்படின்னு பண்ணுறீங்க இன்னமும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலாம் பண்ணுறோம் நம்ம இப்போல்லாம் வந்து சென்னை மாற பெருநகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண பிபிஎஸ் டாக்டர் நம்பர் இல்லை போனால் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாதான் நம்பிக்கையே வருது ஒரு இம்யூனிட் ட்ரீட்மெண்ட்டுக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒன்றும் இல்லையே பண்ணலாமே எல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ பிபிஎஸ் கிட்ட போனால் பாவம் இப்போ ஒரு யூரினரி டிராக்டர் இன்ஃபெக்ஷனுக்குன்னு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணலாம் அதில் இருக்கிறத வச்சு அவங்க மெடிசன் கொடுக்கலாம் பண்ணிட்டு உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம் நல்லா அவன் சப்போஸ் நல்லா ஆகலை இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் நான் சொன்னேன் இல்லை சாதாரணமாக வராது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து யூராலஜிஸ்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணிடலாம் வெரி நெக்ஸ்ட் டாக்டர் இப்போ நீங்கள் வந்து சென்னை அரசு பொது மருத்துவமனையில் காலம் பணி புரிந்திருக்கீங்க அது மாதிரி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் கூட நீங்கள் ப்ரொஃபஸர் ஹெடாவது டிபார்ட்மெண்ட்டு அந்த யூரலாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதாவது பொதுமக்களுக்கு என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி கிட்னி பிரச்சனை பெரிய யூராலஜி பிரச்சனை அல்லது ப்ராஸ்டேட் கிளாண்ட் பிரச்சனை அப்படின்னா அது பெரிய டிசீஸ்ஸு ஏகப்பட்ட செலவாகும் அப்படின்னு சொல்லி உடனே போய் தனியார் கார்பரேட் மருத்துவமனைகள் போனால் பெரிய சிறந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு மித்து அல்லது ஒரு இதுமாக அணைச்சிட்ருக்காங்க இப்போ உண்மையிலேயே தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் இந்த மாதிரி ஒரு சிறப்பு சிகிச்சை அளிப்பதற்கு உகந்ததாக ஒரு எக்யூப்டாக இருக்கா டாக்டர் கண்டிப்பாக வந்து வெளியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குது அதே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களும் நல்ல திறமையான டாக்டர்கள் தான் இருக்கு ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மக்கள்கிட்ட வந்து ஒரு அதாவது நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இருக்குது ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்ல போனா நல்லா பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி கிடையாது இல்லை டாக்டர் நான் என்ன டவுட் கேட்டேன்னா நீங்க சொன்னீங்க ரைட்டு அரசு மருத்துவமனைகள் நல்ல எக்யூப்மெண்ட் இருக்காங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் வந்துருக்கு நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க உண்மையிலேயே ஒரு கார்ப்பரேட் மருத்துவமனையில் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் படிச்சு வரதை விட டாக்டரை விட அரசு மருத்துவமனைகள் படிச்சு வந்த டாக்டர் தான் மல்டிவேரியஸ் டிசீஸ பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும் ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா ஆளுகின்றவர்களே ஒரு சீஃப் மினிஸ்டரோ அல்லது மினிஸ்டரோ எம்எல்ஏவோ எம்பியோ அல்லது எதிர்கட்சி தலைவரோ எதிர்க்கட்சியில் உள்ளவங்களோ எம்எல்ஏவோ அரசு மருத்துவமனைகளில் போய் நான் சிகிச்சை பெற போறேன் அப்படின்னு சொல்லாமல் பிரைவேட் மருத்துவமனைகளில் போய் அட்மிட் பண்றாங்களே இது வந்து எந்த வகையில் நியாயமா இருக்க முடியும் அப்போ நம்ம பிரைவேட் மருத்துவமனை அரசு மருத்துவம் குறைந்தது இல்லையே கண்டிப்பாக நியாயம் இல்லை அப்போ அந்த நம்பிக்கை எப்படி ஊட்டுறதுன்னு கேட்குறேன் அதான் நான் வந்து எம்எஸ் பண்ணும் போதெல்லாம் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் எல்லாருமே வந்து அரசு மருத்துவமனையில் தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் சொல்றது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆமாம் எண்பதில் ஸோ அப்போ வந்து இந்த கார்பரேட் கல்ச்சர் அப்படிங்கிறது இல்லை ஆனால் அந்த கார்பரேட் இது வந்த பிறகு மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலே நம்பிக்கை குறைஞ்சது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கார்பரேட்டில் எல்லாம் ஷோவாக இருக்கும் உங்களுக்கு பெட்டு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபீல் பண்ணாங்களா அதான் மக்கள் வந்து நினைக்கிறது அதுதான் நான் நினைக்கிறதும் அதுதான் என்ன அப்படின்னா இப்போ போனீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆனால் அந்த ஒரு ஷீட் போட்டாங்கன்னா அந்த பேஷண்ட்டு பத்து நாளைக்கு இருந்தால் கூட அதை மாற்ற மாட்டாங்க ஓகே கார்பரேட் இல்லை காலில் மட்டுமே ஈவினிங் அந்த மாதிரி அதாவது அது இன்னொரு இதுவும் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து அட்மிட் ஆகிறாங்க பேஷண்டினுடைய அட்டண்டர் வர்றாரு டாக்டர்கிட்ட பேசுகிறாரு டாக்டர் வந்து சொல்லுவார் என்ன நோய் இருக்குது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லுவார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா ப்ரைவேடம் இருக்காது அதான் ப்ரைவேட்டில் வந்து நான் ரெண்டு பேரை பார்ப்பேன் மூணு பேர் பார்ப்பேன் ஆமாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நூறு பேர் பார்ப்பேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வெளியில் சொல்கிற மாதிரி பொறுமையாக வந்து பேஷண்ட்ட வந்து பேசுகிறதுக்கு டைம் இருக்காது அதனால் வந்து டாக்டர்கிட்ட கேட்டேன் எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது ஆனால் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் கிடைக்குமோ ஈக்குவலி குட் ட்ரீட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை பொதுமக்கள் மனதில் விதைக்கணும் அப்படின்னா இப்போ மாண்புமிகு நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் கூட சென்னை மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் ஒரு சமீபத்தில் ஒரு ஜட்மெண்ட்டில் சொன்னாங்க அரசு பள்ளிகளில் வந்து அரசாங்கத்தில் பணிபுரிபவர்கள் ஆட்சியில் உள்ளவர்கள் அரசு பள்ளிகளில் தங்கள் குழந்தையை சேர்க்காம அவங்களே போய் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்களே இனிமேல் அவங்கள வந்து பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கற இல்லாமல் அரசு பள்ளிகளில் தான் சேர்க்கணும் கட்டாயமாக்கணும் கான்ட்ராக்ட் ரூல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னாங்க அதே மாதிரி இப்போ அரசாங்கத்தை ஆள்பவர்கள் அவங்க ஆட்சியில் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி இல்லை இல்லை அரசு மருத்துவமனைகள் நல்ல தரம் வாய்ந்தது தான் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் நம்பிக்கை ஒரு வர வைக்கணும்னா அவங்க போய் முன்னாடி போய் வந்து அவங்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து நம்பிக்கையை ஊட்டணும்னா அரசியல் இருப்பவங்க எம்எல்ஏ எம்பி மந்திரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்து அரசு மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக பொதுமக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை நம்பிக்கை வரும் அவங்கெல்லாம் பிரைவேட் மணி படுத்துக்கிட்டா யார் போவாங்க வர்றாங்க இப்ப நிறைய கூட்டம் இருக்குது அது வேற விஷயம் அது வந்து இருந்தாலும் வந்து இப்ப அந்த ஒரு மிடில் குரூப் மிடில் இன்கம் குரூப் அவங்க எல்லாம் வந்து வர்றதில்ல நம்பறது இல்ல ஹாஸ்பிட்டல்ல கடனை வாங்கி கூட ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து வைத்தியம் பார்த்துக்கலான்ட்டு இருக்கிறாங்களா இல்லையா ஃப்ரீயாக கிடைக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து வைத்தியம் பார்த்துக்கலாம் இப்போல்லாம் டாக்டர் இந்த மாதிரி சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்ணணும் இல்லை மேஜர் இந்த மாதிரி ப்ராஸ்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் நிறைய நிறைய கவர் ஆயிருக்கு ஈவன் ஈவன் தமிழ்நாடு அரசாங்கம் கூட நிறைய இன்சூரன்ஸ் கொண்டாந்து திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ பிரைவேட் மருத்துவமனைகளில் கூட அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்துருக்கீங்க அரசு மருத்துவமனைகளும் பண்ணலாம் பிரைவேட் மருத்துவமனை பண்ணலாம் ஸோ பயப்டோமேட்டியா இப்போ நிறைய நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு கண்டிப்பா இப்போ வந்து இந்த சிஎம் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா அதில் இப்போ பிஎம் ஸ்கீம் இருக்கு ஸோ இதுலலாம் வந்து பிரைவேட் பண்ணலாம் 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 ரொம்ப நல்லது டாக்டர் இப்போ நீங்கள் வந்து ஆஸ் அரு யூரலஜிஸ்ட் நீங்கள் உங்களை அறுவை சிகிச்சை தான் உங்களுக்கு நிபுண்தருவோம் உங்களுக்கு கிட்னியில் ஆரம்பித்து அப்படி கீழே வரைக்கும் நீங்கள் அந்த ட்ராக் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஏதாவது பிரச்சனை அறுவை சிகிச்சை பண்ணுறீங்க நீங்கள் உங்கள்கிட்ட வராமல் இருக்கணும் நீங்கள் கை வைக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த கிட்னி சிறுநீரக துறையை சிறுநீரக அந்த ட்ராக் கம்ப்ளீட் பாதையவே டோட்டலாக நான் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா பொதுமக்களுக்கு நீங்கள் இறுதியாக என்ன அப்படி சொன்ன விரும்புகிறீங்க மெயினாக வந்து நல்லா தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒன்றையிலேருந்து ரெண்டு லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி குடிக்கணும் ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து வெளியில் வெயிலில் சுற்றுறோம்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும் இது வந்து மெயின் மெயின் அடுத்தது வந்து சாப்பாடு சாப்பாட்டில் வந்து மேஜராக சாப்பாட்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சிறுநீரகத்தில் அவ்வளோவா இல்லை சில சாப்பாடு கல் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சிறுநீரகத்தில் எப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு லிவர் பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும் மூளை பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும்பாங்க அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அதில் வந்து ஆக்சிலேட் அப்படிங்கிற ஒரு சத்து வந்து அதிகமாக இருக்குது அது அதிகமாக வந்ததுன்னா சிறுநீரகத்தில் கல் ஃபார்ம் ஆகலாம் ஓகே இந்த மாதிரி சாப்பாடு கண்ட்ரோல் வந்து இருக்கணும் ஓகே ஹெல்த்தியாக இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் நடக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நார்மலாக வந்து சிறுநீரகத்தில் வந்து அந்த ஏஜ் ரிலேட்டடாக வர்றதை தவிர மீதி எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணலாம் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தால் உடனே உங்களை அணுக வேண்டாமா அந்த மாதிரி ஏதாவது சிரமம் இருந்ததுன்னா உடனே வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அதுக்கான வந்து வ வைத்தியத்தை பார்த்துக்கிட்டா சரியாயிடுவோம் ரொம்ப நன்றி டாக்டர் இவ்வளோ நேரம் உங்களுடைய பொண்ணான நேரத்திலலாம் இங்கே செலவழித்து நீங்க மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்ட் நீங்க வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் ஒரு நாளைக்கு நீங்க நான் கேள்விப்பட்ட அளவுல நீங்க ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு முன்னூத்தி நான் ப்ராஸ்டேட் கிளாண்ட் சர்ஜரி நீங்க பண்ணுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பத்தி நிறைய வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுது மெடிசன் வந்ததுனால நைன்டி பர்சன்ட் குறைஞ்சிடுது ரொம்ப சந்தோஷம் நீங்க பொதுமக்களுக்கு ஒரு சேவை தான் செய்யறீங்க அப்படி பண்றது சர்ஜரி வேண்டாம் அப்படின்னு பண்ணி மெடிசன்லயே நீங்க கியூர் பண்றீங்க நீங்க அந்த மாதிரி ஒரு பிஸியான ஒரு டாக்டர் உங்க பிஸி ஷெடியூல்ல கூட உங்க டைம்லாம் ஒதுக்கி பொதுமக்கள் எப்படி ஆரோக்கியமாக வாழலாம் அவங்களுடைய அந்த சிறுநீரக அந்த ட்ராக் கம்ப்ளீட்டாகவே கிட்னியில் ஆரம்பித்து இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் டிசீஸ் வராமல் வச்சுக்கலாம் வந்தால் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் முன்னெரிச்சி நடவடிக்கைகள்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு வேண்டிய மிக பயனுள்ள மிகப்பெரிய தகவல் எல்லாம் சொன்னீங்க ரொம்ப நன்றி டாக்டர் நன்றி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தி ஐ ஓபனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க